ஹாய் நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோஸ்த் ப்ளஸ் வண்டியை பற்றி பார்க்க வந்திருக்கோம். அதோட டயர் சைஸ் 15.95. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா தொட்டியோட நீளம் 8.5 நீளம் 5.5 ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைலன்சர். சைலன்ஸில் BS6 மாடலுக்கு சாண்ட்விச் பாக்ஸ் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 லீஃப் வந்துடுது, பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லீஃப் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து லோடிங் எவ்வளோ வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்டீரியர் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோஸ்த் ப்ளஸோட ஸ்டேரிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்குதுங்க. ரெண்டாவது கியர்லாம் பார்த்தா உங்களுக்கு அசால்ட்டாக கார் டைப்பில் ஜம்முன் போட்டிருக்காங்க. ஹேண்ட் பிரேக் அட்டகாசமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு சென்சார் கிட்டு நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு போட்டிருக்கிறதுல ஹெவி. அது இல்லாமல் இன்ஜினோட இதை பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின், 1478 cc, 80 hp-ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாமல் கூலண்ட் ஆயில் டேங்க்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீர் கேபிள் டைப்பு உங்களுக்கு வந்துடும். இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் 2 கீ வந்துடும். அதில் ஒரு கீ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கீ நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான இன்டீரியர். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோர்லாம் கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பேக் சைடு ஓப்பன் பண்ணி பார்க்குற வியூவும் நல்லா இருக்குது. அதெல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து உங்களுக்கு அட்டகாசமாக ரோடு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. வண்டியோட ஸ்டைலிங்கும் நல்லா இருக்குது. இது வந்து செமி ஃபார்வர்ட் கேபின் மீன்ஸ் வந்து காற்று கிழிச்சிட்டு போகக்கூடிய அமைப்பு. அடி மைலேஜ் நல்லா கிடைக்கும்.